அனைவருக்கும் வணக்கம். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு ஈக்குவலான ஒரு பதவிகள்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், ப்ராசஸ் ரைட்னு சொல்லி பல்வேறு விதமான பணிகளுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நாமளும் வீடியோ போட்டிருப்போம். ஸோ நாம இந்த போஸ்ட்டுக்கு பயனுள்ள வைக்கலாம். நம்ம வந்து டெஸ்ட் பேச்சும் ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம வந்து டெஸ்ட் பேச்சு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27/5/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 1 வீக் தான் இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய ஓடிபி வரல, அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இஷ்யூகள் வந்து போயிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்ளை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பிரச்சனைக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கேட்காமலே 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி ஃபில் பண்ணால் தான் வந்து ஸ்டெப் 2 வந்து மூவ் ஆகிற மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சப்மிட் பண்ண முடியாமல் நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ கூட சால்வ் பண்ணிட்டாங்க. ஒரு சில கமெண்ட் இன்னும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல. பட் ஆனால் பெரும்பாலும் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் ஆகுது. ரைட்டா, சரி, ஓகே. கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே வந்து அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4க்கு தான் படிச்சுட்டு இருப்பீங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதின்றதுனால கண்டிப்பாக குரூப் 4க்கும் அப்ளை பண்ணுவீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியே நீங்கள் குரூப் 4 படிச்சத இன்னும் ஒரு டைம் வந்து ரிவிஷன் அப்படியே படிச்சதை இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம். ஸோ குரூப் 4க்குள்ள எஃபர்ட் போடலை, ஒரு 50% நீங்கள் எஃபர்ட் போட்டு படித்தா கூட இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம கொடுக்குறோம். அட்மிஷன் போயிட்டுருக்கேன். 24/5/2024 உங்களுக்கு வந்து கடைசி தேதியை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா முதல் டெஸ்ட் வந்து அந்த தேதியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முன்கூட்டியே வந்து அட்மிஷன் வந்து போட்டுங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸும் ஸ்டடி மெட்டீரியல் சேர்த்து நம்ம 1000 ரூபி வந்து சொல்லியிருந்தோம். பட் ஃபெசல் ஆஃபரில் உங்களுக்கு 650 ரூபா சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடி ஆஃபர் ஃபெசல் டிஸ்கவுண்ட் வந்து போயிட்டு ஜஸ்ட் 500 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வித்து வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் இந்த சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி முழுமையாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து PDF நம்ம டெலிகிராமில் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ வந்து இது வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண வந்தால் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லது இதுக்கப்புறம் தான் சார் நான் அப்ளை பண்ண போறனால நம்ம டெஸ்ட் பேஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கான டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் நம்ம அகாடமி நமக்கு வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு பேட்ச்ல இருக்கு எனக்கு எவ்வளவு ஃபீஸ்னு சொல்லி கேட்டுட்டு அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போக மீதி மட்டும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா, டெஸ்ட் சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கொஸ்டின் வந்து கவர் ஆகிற மாதிரி, ஒரு 5000 கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேங்க் கொடுக்குற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 9000 கொஸ்டின் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். பேட்ச் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏற்கனவே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அது என்ன சார் பேட்ச் ஸ்டார்ட் 25/2024 கொடுத்துருங்களே, நேற்று தானே 20ஆம் தேதி. என்ன சார் அப்படின்னா, ஸோ படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நேற்று 25/2024 நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். உங்ககிட்ட படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இல்லை சார், நோட்ஸ் இல்லை சார், என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எப்படி சார் படிப்பேன் அப்படின்னு உங்கள் மனசில் ஓடிச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நோட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் மெட்டீரியல் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வேண்டாம். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருவோம். ரைட்டா, பக்காவன் ஷெடியூல் போட்டு நான் கொடுத்துருக்கேன். இந்த PDF நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மேக்ஸுக்கு டெஸ்ட் வைக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ரைட்டா, ஸோ நோட்ஸும் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஜிபே நம்பர் 8017-81561 அப்படி இல்லைனா 8825431184 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன். ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி அதை டெலகிராமில் எங்களுக்கு அனுப்பணும். ஸோ டெலகிராம் நம்பரை பொறுத்திருக்கு 8017-81561 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா அவங்க வந்து உங்களை வந்து டெலிகிராம் பேட்ச் குரூப்பில் வந்து சேர்த்துருவாங்க. ரைட்டா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூலுக்கான இது போட்டிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் ஷெடியூல் வந்து போட்டிருப்போம். 24/5/2024 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ கடைசி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19/7/2024 வரைக்கும் 21 டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் மூக் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்கள் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாமும் 170 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ சயின்ஸ் இந்த டாபிக் வைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். பாலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வைஸ் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்லாம் பள்ளி பாடப்புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புக்கு எப்படி கவர் ஆகுது, எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்றது எல்லாமே உங்களுக்கு வேற்ற ஸ்டடி கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்குமே உங்களுக்கு வந்து நாங்கள் கீழே வந்து வேற்ற ஸ்டடி பள்ளி பாடப்புத்தகத்தில் நீங்கள் எந்தெந்த பகுதியில் படிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பக்காவாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ குரூப் 4 படிச்சிருக்கீங்கன்னா இன்னொரு சான்ஸ் ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தா ஓகே, இது வரைக்கும் அப்ளை பண்ணணும்னா இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன், 27/5/2024 ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி. ஸோ அந்த தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு முன்கூட்டியே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்து உங்களுடைய
லேப்டாப் அல்லது வந்து நீங்கள் பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு ப்ரௌசிங் சென்டர், இசேவை மையம், அது மாதிரி நெட் சென்டர் இருந்தால் கூட நீங்கள் அங்கே போயிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பேமெண்ட் வந்து ஆஃப்லைனில் பண்ண கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணிங்கன்னா, ஸோ அதை நீங்கள் செலானை டவுன்லோட் பண்ணி பேங்க்கில் பணம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து அதை அப்லோட் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது, ரைட்டா? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 6000 பேரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க பேமெண்ட் பண்ணலை. அதாவது பேமெண்ட் சில பேர் பேங்க்கில் கூட பணம் கட்டிட்டாங்க, ஆனால் அந்த செலானை எட்டு வந்து மீண்டும் வந்து வெப்சைட்ல வந்து அவங்க அப்லோட் பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இஷ்யூ இருந்தது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் 100% வந்து நீங்கள் சரியாக உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ வெயிட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.